நலமோடு வாழ்வோம், வளமோடு வாழ்வோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழருடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக செய்யப்படுற சேனல் அது. அதனால உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, பெண் குழந்தைங்க இருக்கிற அப்பாவா நீங்க அப்படிங்கிறதான் தலைப்பு. அது ஏன் பெண் குழந்தைங்க இருக்கிற அப்பா, ஆண் குழந்தைங்க இருக்கிற அப்பா இல்லையா, இல்ல பெண் குழந்தைங்க இருக்க அம்மா, ஏன் அந்த மாதிரி சொல்லாம பெண் குழந்தை இருக்கிற அப்பாவா நீங்க அப்படின்னு நம்ம பேச போறோம் அப்படின்னு. பெண் குழந்தைங்க இருக்கிற அப்பானா, பெண் குழந்தைங்களா ரொம்ப பாசமா இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், எல்லா குடும்பங்கள்லயும் ஓரளவு உள்ளதுதான். பசங்களோட அப்பா அம்மாருங்க பாத்தீங்கன்னாக்க பெண் குழந்தைங்கள்ட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. அது ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ரெண்டா இருந்தாலும் சரி, மூணா இருந்தாலும் சரி, ரொம்ப பாசமா இருப்பாங்க. சரி, இதுக்கும் மருத்துவத்துக்கும் என்ன ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா, இதுல ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஆண் குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்கும்போது பாத்துருக்கீங்களா, கன்னத்துல தான் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. ஆனா பெண் குழந்தைங்களுக்கு சிறு வயசா இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்தாலும் நெத்தியில மட்டும்தான் முத்தம் கொடுக்கணும். அது ஏன் அது, கொஞ்சம் நல்லா ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் ஓட்டி பாருங்க. சில படங்கள்ல பாத்திருப்பீங்க, சில விளம்பரங்கள்ல பாத்திருப்பீங்க, கடைசியா பொண்ணை கட்டி கொடுத்து அனுப்பும் போது அப்பா வந்து நெத்தியில மகளுக்கு முத்தம் கொடுத்து அனுப்புவார், பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விளம்பரங்கள்லாம் வரும், படங்கள்லயும் கூட அது மாதிரிலாம் வந்திருக்கும். இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக செய்யப்பட்ட விஷயம் கிடையாது, இது நம்ம முன்னோர்களுடைய ஒரு வாழ்வியல் விஷயம். ஆண் குழந்தைய பொறுத்த வரைக்கும் கன்னத்துல முத்தம் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பெண் குழந்தைக்கு நெத்தியிலையும் இந்த மேல் நெத்தியில மட்டும்தான் முத்தம் கொடுக்கணும். அது குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு வயதுக்கு வந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, திருமணமாகி கட்டி கொடுக்குற ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு தகப்பன் இந்த இடத்துல தான் முத்தம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, பெண்களுக்கு இந்த இடத்துல ஃபீமேல் லைன் ஒன்று இருக்கு, சீமந்த ரேகைன்னு, அதோட பாயிண்ட் ஆக்டிவேஷன் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடம் ஜென்ரலான ஒரு பாயிண்ட். நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன், இந்த இடத்த நல்லா அழுத்தி கொடுத்தா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு. சில சுரப்பிகள் இருக்குது, அந்த சுரப்பிகள் இங்கேயும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு அதை ப்ரெஸ் பண்றோமோ, தொடுறோமோ, அப்போ அந்த கிளாண்டு ஒர்க் ஆகும், சுரப்பி வேலை செய்யும். அப்ப இந்த இடத்துல முத்தம் கொடுக்கும் போது தகப்பன் ஒரு பெண் குழந்தைக்கு இந்த இடத்துல நம்ம கொடுக்கும் போது அப்ப அந்த அவங்களுடைய சீமந்த ரேகை நல்லா ஒர்க் ஆகி அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய மருத்துவ குறிப்பு, ஒரு வாழ்வியல் முறை தான் இது. நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் இது. அதனால இந்த சின்ன கிளிப், அதாவது பெண் குழந்தைங்க இருக்கிற அப்பா மாருங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கள் பார்க்கணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க உங்க அன்பு காட்டும் போது இந்த இடத்துல அந்த முத்தம் கொடுக்கும் போது அவங்க வந்து ஆரோக்கியமா இருப்பாங்கிறதுக்காக சொல்ற விஷயம். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.